நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் தினமும் உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலையை பரிவிச்சாலும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸு, ஒரு சில எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ், ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பிலையும் தெரிஞ்சிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த வேலைகளையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இந்த குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக தாங்க இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இதில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு இந்த மாதிரி போஸ்ட்லாம் இருக்குது. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா சிறிது நாட்கள் தாங்க இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இதற்கு எலிஜிபிள் தான். தமிழ்நாட்டிலே தான் போஸ்டிங்கும் இருக்க போது, ஒரு பர்மனண்டான போஸ்ட்டு. மொத்த விவரத்தையுமே சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டிய வரைக்கும் பாருங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் இதற்கும் ஒரு ட்ரை கொடுங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி வாங்க, தற்போது வீடியோக்குள்ள போயிட்டு மொத்த விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நேரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 50 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான மந்த்லி சேலரியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,900 கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட் அண்ட் அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரிக்கு ஒரு 40 வேக்கன்ட் பிரிச்சிருக்காங்க. மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாமே தனித்தனியாக வேகன்சி பிரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் வேகன்சிஸ் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 21 வயதுலேருந்து மேக்ஸிமம் 28 வயது வரைக்கும் இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒன்லி ஜென்ரல் மட்டும்தாங்க. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது, நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 5 ரூபம் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க, அதாவது எம்பிசி பிசி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 3 ரூபம் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து 10 ரூபம் அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதற்கு முன்னாடி உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரியிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தமிழ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதற்கான கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணுங்க. ஆர்ட்ஸ், சயின்ஸு இந்த மாதிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 30/9/2022 இந்த டேட்டுக்குள்ளே அந்த டிகிரியை நீங்கள் முடிச்சிருக்கணும். இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, இதை வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பாருங்களேன், அதாவது ரீசனிங் கேட்பாங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ், லாஸ்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ். ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும், இதில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமாக ஒரு 200 கொஸ்டின்ஸ் வைக்க போகிறாங்க. மேக்ஸிமம் மார்க்கும் 200 தான். ஒரு கொஸ்டின்ஸுக்கு வந்து ஒரு மார்க் அப்படிங்கிற விதத்தில் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. மொத்தமாக வந்து ஒரு 2 மணி நேரத்திற்கு இதற்கான எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுங்க. அதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். உங்கள் மாவட்டத்திற்கு அருகாமையில் இந்த சிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதையே சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் அண்டு ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 900 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இஎக்ஸ்எஸ்எம் இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நீங்கள் வந்து வித் ஜிஎஸ்டியோடு சேர்த்து ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. எப்படி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம போயிட்டு வெப்சைட்டில் வந்து உங்களோட சிக்னேச்சராக இருக்கட்டும், இல்லை உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாமே ப்ராப்பராக என்னென்ன சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்ருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25, ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 25ஆம் தேதியே போயிட்டு அப்ளை பண்ணாதீங்க, கடைசியில் வந்து சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா நாளைக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. இது வந்து ஒரு பர்மனண்ட் ஜாபுங்க, தமிழ்நாட்டிலே ஜாப் லொக்கேஷன் இருக்கும். ஸோ நல்ல பெனிஃபிட், ஓகேங்களா? ஸோ தகுதி விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் குரூப் 4 இந்த மாதிரி படிச்சுட்ருக்கலாம், இதற்கும் ஒரு ட்ரை கொடுங்க, ஓகேங்களா? இதுலேயும் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ தகுதி விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.